மகா சித்த புருஷர் ஈஸ்வரப்பட்டரை வணங்கி மகிழ்கிறேன், மகிழ்ந்து வணங்குகிறேன். சத்குரு பாண்டியராஜன் ஐயா அவர்களை வணங்கி மகிழ்கிறேன், மகிழ்ந்து வணங்குகிறேன். சர்வலோக சித்தர்களையும் வணங்கி மகிழ்கிறேன், மகிழ்ந்து வணங்குகிறேன். ஊனாய் உயிராய் உணர்வாய் என்னுள் கலந்து தேனாய் அமுதமுமாய் தீங்கரும்பின் கட்டியுமாய் வானோர் அறியா வழியமக்கு தந்தருளும் தேனார் மலக்கொன்றை சேவகனார் சீர்வழி சேர் ஆனா அறிவாய் அளவு இறந்த பல்லுயிருக்கும் கோணாகி நின்றவா கூறுதும் கான் அம்மானாய். 3 வாரங்களுக்கு முன் சத்குரு பாண்டியராஜன் ஐயா அவர்கள் என்னிடம் கந்தர்வ கோட்டையின் சில நிலைகளை பற்றி பேசும்போது சில காரணங்களால் நான் அந்த நிலைகளுக்குள் செல்லவில்லை. பிறகு கந்தர்வ சிலையின் உருவங்கள் பொதிக்கப்பட்ட சில கோயில்களின் குறிப்புகள் எனக்கு கிடைக்கப்பெற்றது. அதை பற்றி சத்குரு பாண்டியராஜன் ஐயாவிடம் நான் தெரிவித்தபோது அவர், நீ இப்போது முக்கியமான கட்டத்தை கடக்க வேண்டிய காலகட்டத்தில் உள்ளதால் இந்த நிலைகளை தவிர்த்து சிறிது காலம் அமைதி நிலைக்கு செல்லும்படி என்னை அறிவுறுத்தினார். நானும் அவர் கூறியது போல் எந்த நிலைகளுக்கும் செல்லாமல் சிறிது காலம் அமைதி நிலையை தொடர வேண்டும் என்று முடிவெடுத்து அந்த நிலையை நான் தொடர்ந்தேன். பிறகு 2 நாட்களுக்கு முன் சத்குரு பாண்டியராஜன் ஐயா அவர்கள் என்னிடம், உன் நிலைகள் மாறும் காலம் வந்துவிட்டது, அந்த நிலைகளில் நீ பயணிக்க வேண்டியுள்ளது என்று என்னிடம் கூறினார். அதை பற்றி நான் அவரிடம் விளக்கமாக கேட்டேன். அப்போது அவர், உன் வீட்டின் அருகே உள்ள மரம் நேற்று என்னிடம் பேசியது, அது பல இரகசியங்களை எனக்கு தெரிவித்தது என்று கூறினார். அவர் என்னிடம் தெரிவித்த அனைத்து இரகசியங்களும் இதற்கு முன் என் வாழ்க்கையில் நடைபெற்ற சம்பவங்களுக்கு நேரடி தொடர்புடையதாக இருந்தது. இது எனக்கு மிகவும் ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருந்தது. ஏனென்றால் பல இரவுகள் அந்த மரத்தின் கிளைகளில் நான் பல உருவங்களை கண்டிருக்கிறேன். அந்த நிலைகளை எல்லாம் நான் என்னால் வார்த்தைகளால் இங்கே விவரிக்க முடியாது. இதை பற்றி ஏற்கனவே நான் சத்குரு பாண்டியராஜன் ஐயாவிடம் கூறியிருக்கிறேன். அப்போது சத்குரு பாண்டியராஜன் ஐயா என்னிடம், இந்த மரத்தின் கீழ்ப்பகுதி இயற்கையாக ஒரு பீடம் போல் இருப்பதால் அந்த இடத்தில் ஒரு தட்டை வைத்துவிட்டு அதில் ஒரு கைப்பிடி அளவு நாட்டு சர்க்கரையை வை, அதில் வாயில் உள்ள உமிழ் நீரை உமிழ்ந்து விடு என்று கூறினார். அவர் சொன்னபடியே நான் செய்தேன். பிறகு மறுநாள் காலையில் நான் எழுந்தவுடன் அந்த மரத்தின் கீழ்ப்பகுதியில் வைக்கப்பட்ட தட்டை புகைப்படம் எடுக்கும்படி ஈஸ்வர மகரிஷி எனக்கு உணர்த்தினார். அதன்படி அதை நான் புகைப்படத்தை எடுத்துவிட்டு உடனே அந்த புகைப்படத்தை பார்க்காமல் 1-2 மணி நேரம் கழித்து அந்த புகைப்படத்தை நான் பார்த்தேன். அப்போது அந்த தட்டில் ஒரு கட்டெரும்பு இருப்பது எனக்கு தெரிந்தது. அந்த பகுதியை மட்டும், அந்த கட்டெரும்பு இருக்கும் பகுதியை நான் பெரிதாக்கி அதன் தலைப்பகுதியை நான் உற்று நோக்கும்போது எனக்கு மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது. ஏனென்றால் அந்த தலைப்பகுதியில் ஒரு ஆந்தை ஒரு புத்தகத்தை படித்து கொண்டிருப்பது போல் இருந்தது. அது மட்டுமல்லாமல் அந்த ஆந்தைக்கு அந்த புத்தகத்தை ஒருவர் பிடித்து காண்பித்து கொண்டிருப்பது போலவும் அந்த காட்சி இருந்தது. மிகவும் தத்ரூபமாக இருந்தது. எனக்கு இந்த காட்சியை பார்க்கும்போது ஏன் ஈஸ்வர மகரிஷி இப்போது இந்த நிலையை வெளிப்படுத்துகிறார் என்று எனக்கு புரியவில்லை. ஆனால் கண்டிப்பாக இதற்கு முன் நடந்த நிகழ்வுக்கும் இந்த காட்சிக்கும் ஏதோ சூட்சும தொடர்பு உள்ளது என்று என் மனம் உறுதி செய்தது. பிறகு நான் ஓரிடத்தில் அமர்ந்து என் சிந்தனை நான் உள்முகமாக செலுத்திய போது அப்போது என் கண்முன்னே பல காட்சிகள் ஓடியது. அதாவது சரியாக 2 மாதத்திற்கு முன் சில நண்பர்கள் மூலம் வழி தவறி வந்த ஒரு ஆந்தையை என்னிடம் கொடுத்தனர். அந்த ஆந்தையை நான் என் வீட்டில் வைத்து மாலை நேரத்தை வந்தவுடன் வெட்டிவிடலாம் என்று வைத்திருந்தேன். பிறகு மாலை நேரம் வந்தவுடன் அந்த ஆந்தையை எடுத்து அந்த ஆந்தையின் கால் தடத்தை நான் எழுதிய பூர்வ ஜென்ம நிலைக்குள் செல்லும் என்ற மாயவடிகள் என்ற புத்தகத்திலும் கவியறிவி ஆனந்தி அவர்கள் எழுதிய சித்திரன்ற புத்தரின் மாயரகசிய புத்தகத்திலும் அந்த ஆந்தியின் கால் தடத்தை நான் பதித்தேன். பிறகு நான் ஏற்ற உயிர்தீபத்தின் முன்பு அந்த ஆந்தியை வைத்து ஒரு புகைப்படம் எடுத்துவிட்டு வீட்டின் மேல் பகுதிக்கு சென்று அந்த ஆந்தியை விட்டவுடன் அந்த ஆந்தை பறந்து சென்று விட்டது. பிறகு சூட்சும முடிச்சுகள் ஒவ்வொன்றாக அபிழத் தொடங்கின. அதாவது இந்த புகைப்படத்தில் எனக்கு தெரிந்த ஆந்தையானது 2 மாதத்துக்கு முன் என் வீட்டில் நான் வைத்திருந்த ஆந்தையே என்பது என் மனம் உறுதி செய்தது. அது மட்டுமில்லாமல் அந்த ஆந்தை படித்து கொண்டிருக்கும் புத்தகம் அது எது என்றால் நான் எழுதிய பூர்வ ஜென்ம நிலைகளுக்கு செல்லும் மாய வழிகள் என்ற புத்தகத்தை ஆந்தை படித்து கொண்டிருப்பது என்றது என் மனம் முழுமையாக உறுதி செய்தது. இந்த சூட்சும நிலைகள் ஏற்கனவே நடந்த நிலைகளுக்கும் தொடர்பு படுத்தி பார்க்கும்போது பல நிலைகள் எனக்குள் வெளிப்பட்டது. அதாவது இப்படிப்பட்ட ஒரு சூட்சும நிலையை நிகழ்த்த ஈஸ்வர பட்டாகரால் மட்டுமே சாத்தியம் சத்தியமாகும். சூட்சும நிலைகள் தொடரும். வாழ்க வளமுடன். வளமுடன் வாழ்க. நன்றி.